Hi friends, welcome to Nandita Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காப்படி உலக்கல அரை உலக்கு பச்சரிசி, அரை உலக்கு இட்லி அரிசி, இப்போ ஒரு டம்ளர்ல கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த அளவுல செய்யும்போது பணியாரம் ஒட்டாம நல்லா குண்டு குண்டா சாஃப்ட்டா வரும். இப்போ இத ஒரு நல்ல 4 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறியாச்சு. இப்போ இந்த அளவு நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். நம்ம கருப்பட்டி பாகு காச்சி ஊத்துறனால தண்ணி ஆயிரும். அதனால மாவை எவ்வளவு கெட்டியா ஆட்ட முடியுமோ அந்த அளவு நல்லா நைஸா கெட்டியா ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இத ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா புளிச்சிருச்சு. மாவு இந்த அளவு கெட்டியா இருக்கு. இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவு மட்டும் கருப்பட்டி எடுத்து 2 ஏலக்காய் போட்டு தட்டி இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் ஊத்தி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊத்தி நம்ம சுடணும். இப்போ கருப்பட்டியை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது நல்லா தண்ணி ஆகுற அளவுக்கு நல்லா கரைஞ்சு தண்ணி ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இந்த அளவு நல்லா தண்ணி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கருப்பட்டியில் கல் மண் இருக்கும், அதனால் கண்டிப்பாக மறக்காமல் வடிகட்டிருங்க. கெட்டியாக இருக்கனால கீழே விழாது, அதனால் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதோட நம்ம ஆட்டி வச்சிருக்க மாவை கலந்துக்கலாம். இவ்வளோ கெட்டியாக இருந்துமே இப்போ இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒல்லு போல் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பணியார கல்லை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருப்பட்டி பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியும் கூட. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா கருகிரும்.
கருப்பட்டி போட்டிருக்கனால சட்டுன்னு கருகிரும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க. மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தும் சுட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும், இல்லைன்னா கருகிரும். வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு அடிக்கடி கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேர்த்து ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருங்க. அது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த அளவுகளில் செய்யும் போது நல்லா ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you, friends.